சாரிபாத் விதவை எடுத்துக்கங்களேன். சாரிபாத் விதவை வீட்டில் பானையில் கலையத்தில் இருந்தது என்னதுயா? கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. அந்த கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு அந்த பஞ்சத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய அதிகமாக மாறிடுச்சு. தானா மாறிச்சா? வரல. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில், ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம், கண்டிஷனல் பிளஸ்ஸிங் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அவர் எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்குறார். சாரி பார்த்து விதவைகிட்ட கொண்டு வர போகிறப்ப அவர் ஒன்று சொல்கிறார். வசனம் 12-11 வாசிப்போம். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். என்ன அடையை கேட்கிறாரு? கொஞ்சம் பெரிய அடையா, சின்ன சிறிய அடையா? சின்ன அடை. ஆங்கிலத்தில் இருக்கு, இட் வாஸ் ஹர் லாஸ்ட் மீல். அவ வீட்டில் இருந்த கடைசி ஆகாரம் அது மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறது அது மட்டும்தான். வீட்டில் என்ன இருக்கு? இது மட்டும்தான் இருக்கு. வீட்டில் என்ன இருக்கு? அது மட்டும்தான், இது மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை மட்டும் கொடுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மகிட்ட என் ஜீவனுக்குன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை அதை கொடுக்கறது அவ்வளோ ஈஸியே அல்ல. இப்ப ஒரு சின்ன அடையால இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் விளையுமானா, அது விளையுங்கிறதுக்கு இந்த சாரிபாத் விதவை ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கும் பேசுறார், சொல்லுங்க. சிறிய அடையால், சிறிய அடையால் விளைந்த, விளைந்த பெரிய காரியம், பெரிய காரியம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சிறுசா ஒன்ன செஞ்சாலும் அது பெருசா போய் முடிஞ்சிடும். ஆமென். தேவனுக்கு சிறுசா ஒண்ணு செஞ்சாலும் பெருசா போய் வளரும், பெருசா போய் முடிஞ்சிடும். ஆமென். ஆனால் சின்ன சாமுவேல், அந்த பிள்ளையாண்டனுக்கு சின்ன சட்டையை தச்சு அங்க கொண்டு ஆலயத்துல விடுறப்ப ரொம்ப சிறுசு. ஆனா பாக்குற எல்லாருக்கும் எப்படி சொன்னா, தேவனுக்கு அண்ணால் செஞ்ச ஒரு சின்ன காரியம், ஆனா சின்ன சாமுவேல் இவ்வளோ பெருசா முடிவாங்கிறது யாருமே கற்பனை கூட என்ன செஞ்சு பார்க்கல, பண்ணி பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நாம செய்யற செயல் ஒரு சிறுசா இருந்தாலும் அது எப்படி முடிஞ்சிருந்து போய் பெருசா முடிஞ்சது. அப்ப இங்க என்ன பாக்குறாருன்னா, சாரி பார்த்து விதவிட்ட உன்னுடையத தன்னுடையத இவ தன்னுடையதுன்னு சொல்றாளா அப்படின்னு பாக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ல ஆண்டவர் வைக்கிற என்னன்னா, உன்னுடையத நீ உன்னுடையதுன்னு சொல்றியா, அல்லது என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்றியா? எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப சாரி பார்த்த விதவை கடைசியா இருந்தத தன்னுடையது நின்னு செய்யல, சொல்லவே இல்ல. அதை தூக்கி பீடத்துல வச்சதுனால ஆண்டவர் பாக்குறாரு, நீ உன்னுடையத உன்னுடையதுன்னு சொல்லாததுனால நானும் என்னுடையத என்னுடையதுன்னு பார்க்காம உனக்கு தூக்கி கொடுத்துறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடையது என்னிடத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட போனதெல்லாம் கொஞ்சம், ஆனா ஆண்டவரிடத்துல இருந்து என்னிடத்துல வந்தது எல்லாமே அவருடைய அதிகம், அவருடைய அதிகம். புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம எவ்வளவு கொடுத்துட முடியும் ஆண்டவருக்கு சொல்லுங்க பாப்போம். என்னிடத்துல இருந்து நான் எதை கொடுத்தாலும் அது அவருக்கு கொஞ்சம், ஆனா அவற்றிலிருந்து எனக்கு எது வந்தாலும்
அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகம் அதிகம் ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் ஹalleluya ஹalleluya திரும்ப ஒன்னு ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15க்கு வாங்களேன் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டார் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் எல்லாரும் சொல்லுங்க அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் இப்ப நமக்கு என்ன அங்கலா இப்பனா நான் இவ்வளவு கேட்டு ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல ஒரு புலம்பல் இருக்கு இன்னைக்கு காலையில ஒரு சின்ன திருத்தம் வைக்கிறாரு நீ சொல்லி நான் செய்யலங்கிற புலம்புறத நிறுத்திட்டு முதல்ல நான் சொல்றத நீ செய்ய நீ சொல்லி நான் செய்யலங்க புலம்புறத முதல்ல நிறுத்திட்டு நான் சொல்றத நீ என்ன செய்ய எப்பவுமே ஆண்டவர் சொல்றத எவன் செய்யறானோ அவன் வீட்டுல அவருடைய அதிகாரம் இருக்கும் ஆமென் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஆண்டவர் சொல்றத ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஒருத்தர் சொற்படி செய்யறானா அவன் வீட்டுல இருக்கிறது எல்லாமே யாருடைய அதிகாரம் தேவனுடைய அதிகம் தேவன் சொன்னபடி சாரிபாத் விதவை செய்த பொழுது சாரிபாத் வீட்டு பானையில கலையத்துல காணப்பட்டது எல்லாமே எது அவர் தேவனுடைய அதிகம் தேவனுடைய அதிகம் எப்படி சொல்றீங்க எடுக்க எடுக்க குறையாது கொடுக்க கொடுக்க குறையாது இவனு பானையில இருந்து எடுத்து சாப்பிட்டு தான் பாக்குறான் என்ன செய்யல குறையல இவளும் மகனும் சாப்பிட்டும் குறையல வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து பாக்குறா குறையல எடுத்தும் பார்த்துட்டேன் குறையல கொடுத்தும் பார்த்துட்டேன் குறையல அப்படின்னா உங்க வீட்டு பானையில் இருக்கிறது தேவனுடைய அதிகாரம் ஆமென் ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் எடுத்தும் குறையாத நான் கொடுத்தும் குறையாத உங்களுடைய அதிகாரம் என் வீட்டு பொங்கட்டாண்டவரே ஹல்லேலூயா ஆமென் அப்படின்னா அப்படின்னா எப்படி பொங்கும் சும்மா பொங்கட்டாண்டவரே அப்படிலாம் பொங்காதுப்பா ஒரு ஒரு சின்ன காரியம் ஒரு சிறிய அட ஒரு சிறிய விஷயம் அது என்னுடைய ஜீவனோட தொடர்புடையது அத எனக்குன்னு வச்சுக்கிறாம அத உமக்குன்னு சொல்லி உங்களுடைய பீடத்துல நான் படைக்கிற பொழுது அதை உமக்காக நான் அர்ப்பணிக்கிற பொழுது அதை உமக்கென்று நான் பிரதிஷ்டை செய்கிற பொழுது எனக்கு நீங்க தர்றதை எவ்வளவு எடுத்தாலும் குறைய மாட்டேனது அதை எவ்வளவு கொடுத்தாலும் குறைய மாட்டேனது ஒருத்தன் எடுத்தும் குறையல கொடுத்தும் குறையல என்னன்னா அவன் வீட்டுல இருக்கிறது எல்லாமே யாருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய அதிகம் ஒரு முறை அவருக்கு நாம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனா அவர் அதே நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு முறை அவருக்கு நாம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அவர் என்ன செய்யறாரு திருப்பி திருப்பி அதை நினைச்சுக்கிட்டு இந்த 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 சாரிமாத்தி வீட்டுல பானையில மாவு கலையத்துல என்ன பொங்குறப்ப எல்லாம் தேவன் ஒவ்வொரு நாள் எதை நினைச்சிருப்பாரு அந்த சின்ன அடை இன்னைக்கு அந்த பானையை பிளஸ் பண்றப்ப அந்த கலையத்தை பிளஸ் பண்றப்ப என்னது அந்த சின்ன அடை தேவனுக்காக நீங்க அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை நீங்க அற்பமா நினைக்காதீங்க அது தேவனுடைய நினைவுல திரும்ப திரும்ப வருது மறுபடியும் வருது அவர் கையை என்ன பிளஸ் பண்ணும்படி உயர்த்துகிற பொழுதெல்லாம் அவர் பீடத்துல நான் படைச்ச அந்த சின்ன அடை அவர் கண்ணு முன்னாடியே நிக்குது ஆமென் எடுத்தாலும் குறைய மாட்டேன் அந்த வேர்டு பாருங்களேன் எண்ணெய்
பானையில மா செலவழிந்து போவதும் இல்லை, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, செலவழிந்து போவதும் இல்லை. ஏதாவது கேட்டா நம்ம என்ன சொல்ல, செலவழிந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்றது என்னது, செலவழிச்சு. ஆனா இங்க தேவனுடைய அதிக யாத்திரை இருக்கோ அவன் சொல்றான், செலவழியவே மாட்டேன்னு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க இல்லமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் பொங்கட்ட ஆண்டவர், பொங்கட்ட ஆண்டவர், எல்லாம் என்ன செய்யட்ட ஆண்டவர், பொங்கட்ட ஆண்டவர். பக்தா நீ கேட்டபடி உன்னை அப்படியே நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ ஒரு சிறிய அடையை சுட்டு என்னிடத்தில் என்ன செய்ய கொண்டு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்ப ஒரு முறை நான் அவருக்கு ஒரு காரியத்தை அர்ப்பணிக்கிற பொழுது, என்னுடையதை என்னுடையதுன்னு சொல்லாம அவருடைய பீடத்துல நான் படைக்கிற பொழுது, என்னை ஒவ்வொரு முறை பிளஸ் பண்றப்ப, நான் படைச்ச அந்த சின்ன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் தேவன் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறப்ப எல்லாம் வானத்து நட்சத்திரங்களை போல அவங்க பலகி பெருகும்படி ஒவ்வொரு ஃபேமிலியை பிளஸ் பண்ணி குடும்பம் குடும்பமா தழைச்சு பெருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் எதை நினைச்சு ஆசீர்வதிச்சிருப்பாரு, மோரியா மலையில உன் மகன் கூட பார்க்காம எனக்கு ஒப்பு கொடுத்திய, நான் உன்னை பிளஸ் பண்றேன்டா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீடத்துல படுத்திருந்த, பீடத்துல தேவனுடைய பீடத்துல படைக்கப்பட்ட அந்த குமாரனாகிய ஈசாக்கு அவன் தான் மறுபடியும் மறுபடியும் நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அதான் நினைக்கிறார். ஆமென். யூதர்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இவ்வளவு துரத்தியும், இவ்வளவு விரட்டியும், இவ்வளவு கொலை செஞ்சும் இந்த யூத கொலை மட்டும் இன்னும் என்ன செய்யல, அழியவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசம் உலக வரைபடத்திலிருந்து காணாமலே போச்சு. ஆனாலும் இத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் 1948 ஒரு தேசம் திரும்ப காணாம போய் இல்லாமல் போன ஒரு தேசம் திரும்ப உதயமாகிறதுன்னா இவ்வளவு அழிச்சு அவன் அழியல. ஆமே. ஹிட்லர் கொத்து கொத்தா கொலை செஞ்சும் அவனை கொல்ல முடியல, கொன்னா ஆனா கொன்னும் குறையல, செலவழியல, அழியல, குறையல. ஏன்னா அவங்க காட்ஸ் அபண்டன்ஸ். என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்கு மாறா தேவன், தம்மை ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன். என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்கு மாறா தேவன், தம்மை ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் உனக்கு எனக்கும் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கு எனக்கும் தேவன். ஐ ஆம் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, நான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. நீங்க நெட்ல இப்போ அது பெர்மிட் பண்ணிக்கிறாங்களேன்னு தெரியல, ஆனால் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். யூதர்களை வந்து செதறடிச்சு உலகம் முழுசும் அவங்க அந்த தேசத்தில் கொஞ்சம் இந்த தேசத்தில் கொஞ்சம் இப்படி தான் செதறடிக்கப்பட்டு நிலைமையில் இருந்தப்ப மறுபடியும் அது திரும்ப ஒரு தேசமாகுது, ஜனங்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்க படுறாங்க. அப்போ ரஷ்யாவில் இருந்த ஒரு ஜூ, அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இஸ்ரவேலில் சமாரியாவில் அந்த திராட்சை தோட்டம் எவ்வளவு செலுசலுன்னு என்ன செஞ்சோம், இஸ்ரேல் தேசத்தில் இருந்துச்சு, மறுபடியும் அந்த திராட்சை தோட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தீர்த்து ராயனால் சுட்டரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போன அந்த தேசம், ஒட்டக்காடாக இருந்து எதை விதைச்சாலும் விளையாமல் ஒரு பேரனாக வறண்டு கிடந்த இஸ்ரேல் தேசம்,
மறுபடியும் இவங்க குடியேறினப்ப சமாரியாவுடைய மலைகளை போய் பார்த்தா எல்லாமே ட்ரையாக முள்ளும் கரடு முரடுமாக இருக்கு. அப்போ தீத்ராயன் அழிக்கிறப்ப என்ன பண்ணி போட்டோம், அங்கேருந்த பெஸ்ட்டு திராட்சை பழங்கள் ரூட் எல்லாத்தையும் எடுத்து யூரோப் இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போய் அங்கே வந்துருச்சு. வழி இங்கே சுத்தமாக சுட்டரிச்சு போட்டான். அதோட அந்த தேசமும் அப்படி வேஸ்ட் லேண்டாக போயிடுச்சு பாருங்க. இப்போ திரும்பவும் ரஷ்யாவிலேருந்து வந்த அந்த ஜீவ் அவருக்கு ஒரு ஆசை, நாம் திரும்பவும் திராட்சை பழங்களை இங்கே நடணும்னு சொல்லி அவர் மறுபடியும் திராட்சை செடிகளை அங்கே நடுறப்ப அந்த சமாரியா மலைகளில் நடுறப்ப எல்லாரும் சிரிச்சாங்களாம், இது எப்படி வரும் அப்படின்னாங்களாம். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் அது பெஸ்ட் வைனா மாறிடுச்சு. ஆமென். அந்த ஏரியாலாம் பச்சை பசேன்னு சொல்லி அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற திராட்சை கொத்தை அறுவடை செய்கிறதுக்கு உலகத்தின் பல பகுதியிலிருந்து அங்கே யாத்திரிகளை வந்து அதை பார்க்க வர்றாங்க பாருங்க. இஸ்ரேல அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்படி விளையுது திராட்சை. நூற்றுக்கணக்கான வருஷமா விளையாம போன திராட்சை போட்டா எதுவுமே வளராத இடத்துல திரும்ப வளருது. அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாது, கொடுக்க கொடுக்க செலவழியாது. ஏன்னா God abend. Amen. எப்படி எங்க இருந்து வந்துச்சு? உன் பிள்ளையாண்டா மேல நீ என்ன போடல? கைய போடல. இல்ல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பண்ணுவே என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்கு மாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொயுரையாத தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கு எனக்கும் தேவன். ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் யார் கொடுத்த தேசம்? ஆபிரகாம் கொடுத்த தேசம். இன்னும் மாதுளம் போல அவ்வளவு பெருசா விளையுது. அங்க விளையிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா அவ்வளவும் பெருசு பெருசா தான் இருக்கு. பாலும் தேனும் ஓடுற தேசம்னா ஓடுற தேசம் தான். சரி, நாம ஒரு காரியத்தை அர்ப்பணிக்கிறப்ப என்னுடைய காரியம் எதுவுமே குறையறதில்லை. எடுத்தாலும் குறையாது, கொடுத்தாலும் குறையாது, கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் செலவழியாது. எஸ். ஏன்னா அது அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டாம் தலைமுறை, மூணாம் தலைமுறை, நாலாம் தலைமுறை கிறிஸ்தவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்ததி செழு 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 செழுன்னு வரும். எப்படி இருக்கும் சந்ததி செழு செழு செழுன்னு? இப்படிதான் பாக்குற மாதிரி இருக்கு. அவன் எப்படி பாக்குற மாதிரி இருக்கு? இப்படித்தான். நீங்க கோபுரத்தை இப்படித்தான பாக்கணும். எஸ். அந்த ஆண்டவர் கீழே இப்படி பாக்குறாரு, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்பாவோட சேர்ந்து மதுரையில குட் சமாரிட்டன்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. பாஸ்டர் தீமோத்தி பாஸ்டருடைய மகன், அதுக்கு வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பேரன் சாம் வந்தாரு. ஸ்டேஜ்ல எல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. தம்பி சாம் முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணும்போது எல்லா தலைவரும் தம்பியை பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், டே தாத்தா ஃபவுண்டேஷன் தெரிதாடா உனக்கு அப்படின்னா அந்த ராஜரீக மகத்துவம் வெளிப்படுறப்பவே டிஜிஎஸ் ஐயாவை நினைவு கூர்றோம். அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வந்ததுனால தான் தம்பி சாம் என்ன எல்லாரும் சல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்கள் பேரை அப்படியே ஆண்டவருடைய அதிகத்தோடு வந்து அப்படி நிற்கணும். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, God remember. God remembers. நம்மளை நினைவு கூர்ந்து நமக்கு ஒரு அற்புதமும் செய்வாரு. நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை நினைவு கூர்ந்து அற்புதம் செய்வாரு. ஆமென். அன்னாலே நினைவு கூர்ந்தாரா? நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம நினைவு கூர்ந்தாரா? நினைவு கூர்ந்தார். நான் அர்ப்பணிச்சதையும் தேவன் என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். அவன் எனக்காக அதை செஞ்சான். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அவன் யாருக்காக செஞ்சான்? எனக்காக செஞ்சான்.
நீ எனக்காக அதை செஞ்சதுனால நான் உன்னை என்னோட அதிகத்தை கொண்டு பிளஸ் பண்ணுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சாமுவேலுக்கு வார்த்தை வந்துச்சா? வந்துகிட்டே இருந்துச்சா? வந்துகிட்டே இருந்துச்சு. வார்த்தையால வந்தவனுக்கு வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஆமென். சொல்லுங்க. வார்த்தையால வார்த்தையால வந்தவனுக்கு வந்தவனுக்கு வார்த்தை வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருந்துச்சு. வந்த வார்த்தை இஸ்ரவேல் எல்லாவற்றுக்கும் வந்தது. வந்தது. வசனம் எதுன இருக்கு? 1 சாமுவேல் 4 அதிகாரம் 1 வசனம். சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. ஏன் இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்ததுன்னா ஒருத்தர் தந்துகிட்டே இருக்கிறாரு. ஆமென். ஏன் வந்துகிட்டே இருக்குன்னா God's abundance. ஆமென். ஒருத்தன் இருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குன்னா அவனை பிளஸ் பண்றது எல்லாமே இதுனா God's abundance. ஆண்டவர் தம்முடைய அதிகத்தை கொண்டு அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கு? வந்துகிட்டே இருக்கு. அது அது செலவழியறது இல்ல, அது என்ன செய்யறது இல்ல, குறையறதோ இல்ல. ஹல்லேலூயா. சின்ன சாமுவேல் தான், ஆனா அவன் இருந்து வந்தது எல்லாமே அதிகம். ஒரு சின்னவனை பிளஸ் பண்றப்ப அவன் இருந்து வர்றது எல்லாமே அதிகம். ஒரு சிறியவனை பிளஸ் பண்றப்போ அவன் இருந்து வர்றது எல்லாமே அதிகம். அதிகம். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அப்படி அர்ப்பணிச்ச யோசேப்பை அவர் தம்முடைய அதிகமாக்குனாரா? ஆக்கினார். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்ச மோசேய தேவன் தம்முடைய அதிகமாக்குனாரா? ஆக்கினார். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு தனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போன கிதியோனை தேவன் தம்முடைய அதிகமாக்குனாரா? ஆக்கினார். சின்னவன் மனசேல என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறுசு, என் வீட்டுல எல்லாரும் விட சிறியவன், என் கோத்திரம் ரொம்ப ரொம்ப எளியது, எளியது, என் வீட்டுல எல்லாரிடம் சிறியவன், கோத்திரத்தில் எளியவன், கோத்திரத்தில் எளியவன். ஆனா கடற்கரை மணலத்தனையா இருந்த நீதியான சேனாவை முன்னாடி நிக்க முடியல. எஸ். ஏன்னா சித்தத்துக்கு அர்ப்பணிச்சவன். ஆமென். அர்ப்பணித்த அதிகமானவர்கள். அர்ப்பணிச்சிருக்கிற மனுஷன் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவனை சுற்றிலும் எப்பவுமே தேவனுடைய ஒரு அசாதாரணம் காணப்பட்டுக்கிட்டே இருக்கும்.